ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சுந்தரநாதன். கான்கோயர் நீட் 2023ல் நம்ம டைப்ஸ் ஆஃப் கொஷின், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின் நீட் 2023 பயாலஜிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தட் நமக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்குற டைப் கண்டிப்பாக டைரக்ட் கொஷின்ஸ் நிறைய வருங்க. டைரக்ட் கொஷின்ஸ் நிறைய வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் கொஷின்ஸ் வந்து ஈஸி டு அட்டெண்டாக இருக்கும். கொஷினை படிக்கிறீங்க, அதுக்கு என்ன ஆன்சர்னு படிச்சிருந்தா ஞாபகம் வச்சு கரெக்டாக நீங்கள் ஷேட் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சம்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மற்ற கொஷின்ஸுக்கெல்லாம், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜிலேயே இருக்கக்கூடிய டைம் கன்சியூமிங் கொஷினுக்கு நீங்கள் டைமை சேர்த்து வச்சுக்க வேண்டியதே இந்த மாதிரி டைரக்ட் கொஷினுக்கு சீக்கிரமாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான். அதுக்கு தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் டைரக்ட் கொஷின்ஸ்க்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட், 180-200 மார்க்கு நீங்கள் இந்த டைரக்ட் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். அதனால் அதிகமான கொஷின்ஸ் நம்ம டைரக்ட் கொஷின்ஸ் தான் பயாலஜியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்னும் 160 மார்க் இருக்கே, மேக்ஸிமம் 200 மார்க் நீங்கள் இதில் ஸ்கோர் பண்ணிட்டா கூட இன்னும் உங்களுக்கு 160 மார்க் 360 இருக்குதே பயாலஜிலேயே. ஓகே, அதெல்லாம் என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரப்போகுது? மேட்ச் த ஃபாலோயிங் டைப் வரும். மேட்ச் த ஃபாலோயிங் டைப் வந்து டைம் கன்சியூமிங் கொஷின் தான், ஆனால் ஸ்லைட்லி டைம் கன்சியூமிங் கொஷின், கொஞ்சம் தான் டைமை கன்சியூம் பண்ணும் உங்களுக்கு. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ 1, பி 2, சி 3, டி 4, இ 5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏக்கு 1-ஆ 2-ஆ 3-ஆ, பிக்கு அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ஏ பி சி டி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது 1 or 2 கண்டுபிடிச்சிட்டா கூட மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பொருந்தி வரும். அதை தான் இங்கே ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. 5 இருக்குன்னா 1, 2, 3, 4, 5 ABCDE இருக்குன்னா எதுக்கு எது ஆன்சர்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 or 2 கண்டுபிடிச்சா கூட மீதி எல்லாம் பொருந்தி வர மாதிரி ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் வேணும், அதுக்கும் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 டைப். இது டைம் கன்சியூமிங் கொஷின் தான். இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், both statements are incorrect. இப்படி 4 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் படிக்கும்போது கரெக்டாக படித்து இது இன்கரெக்ட் இது கரெக்ட்னு நினச்சிக்குவீங்க, ஆனால் ஆன்சர் பண்ணும்போது மாற்றி போட்டுட்டு வந்துடுவீங்க. அதனால் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் 1 சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா, ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு கரெக்டான ஆன்சரை மார்க் பண்ணி அதை தான் ஷேட் பண்ணுறமாங்கிறதையும் செக் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டிய கொஷின் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ். நெக்ஸ்ட், அசர்ஷன் ரீசன் டைப். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2021 2020 வரைக்கும் நீட்டில் கேட்கவே இல்லை. எங்கே போனாலும் அசஸ்அன் ரீசன் டைப்பாக நீட்டுக்கு கிடையாது, அதை ஏன்ப்பா படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் 2020 ஒரு கொஷின் வந்துச்சு, 2021 வரைக்கும் கொஷினே வரல, 2021 ஒரு கொஷின் வந்துச்சு, 2022 யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு மோர் தென் 10 கொஷின்ஸ் கேட்டுட்டாங்க. அதனாலயே பயாலஜியில் நிறைய பேருக்கு மார்க் குறைஞ்சது. கட் ஆஃப் குறைஞ்சதுக்கு காரணமும் இந்த அசஸ்அன் ரீசன் டைப் கொஷின்ஸ் தான். அதாவது பயாலஜியில் 360-க்கு 360 வாங்கினா கூட இந்த அசஸ்அன் ரீசன் டைப் அதிகமான டைமை கன்சியூம் பண்ணிக்கிட்டதுனால ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு டைம் பாதித்ததுனால ஒருத்தர் கூட இந்தியாவில் 720-க்கு 720 வாங்கலை. ரீசன், அசஸ்அன் ரீசன் டைப் ஆஃப் கொஷின் பயாலஜியில் கேட்டது. அப்போ அதுக்கு எவ்வளோ இஃபர்ட் போட்டு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ இது ஹைலி கன்ஃபியூசிங்காக இருக்கும் அசஸ்அன் ரீசன். ஏன்னா நமக்கு நாலேஜும் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும், அப்ளிகேஷனும் இருக்கணும், மூணும் சேர்ந்து வர்றது தான் அசஸ்அன் ரீசன் டைப். அதனால் நம்ம வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த அசஸ்அன் ரீசன் டைப்பை ஹேண்டில் பண்ணும்போது. கேர்ஃபுல்லாக இருக்கணும், பயமுறுத்தலை நான். எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசஸ்அன் ரீசன் டைப் கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அதெல்லாம் ஜுஜூபி ஈஸி அட்டன்மெண்ட் வந்துடலாம். பட் இனஃப் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதுதான் சொல்கிறோம். அண்ட் ஹைலி டைம் கன்சியூமிங் கொஷினாக அசஸ்அன் ரீசன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் பேஸ்டு கொஷின். இது 2021 வரைக்குமே ஒரு கொஷின் கூட கேட்கல, பட் 2022 ஒரு டயக்ராம் கொஷின் வந்துச்சு. அப்போது 2023 5-6 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால் டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் ஒன்லி ஃப்ரம் NCERT தான் வரப்போகுது. ஸ்லைட்லி கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பார்ட்ஸ்லாம் லேபிள் பண்ண சொல்லுவாங்க. எல்லா டயக்ராமும் பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 20 மார்க் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், மினிமம் 5 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் 2023. ஸோ தீஸ் ஆர் ஆர் த 5 டைப்ஸ் ஆஃப் கொஷின் பயாலஜியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். இந்த 5 டைப்ஸ் எக்ஸாம்பிளோட நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக இந்த ஹாஃப் இயர்லி லீவ், இந்த லீவ், கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், நியூ இயர் ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, இந்த
இந்த ஹாலிடேஸில் இந்த அஞ்சு டைப் ஆஃப் க்வெஸ்சனுக்கும் எக்ஸாம்பிளோட நம்ம ஒரு வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க் யூ.